40 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்டு, 4 இன்ச் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, 44 இன்ச்சு, 11 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் வைப்பீங்க. அதே மாதிரி 36 இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றளவு, அது எல்லாமே ஓகே. அதே மாதிரி நீங்கள் 40 டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து ஷோல்டர் வச்சுருக்கீங்க, அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து ஆர்ம் ஹோல் லென்த் வச்சுருக்கீங்க. இப்போ இதில் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் எடுத்துருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அதில் ஆர்ம் ஹோல் வரைஞ்சிட்டு மெஷர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதில் செக் பண்ணி தான் கட் பண்ணுவீங்க. அது வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. சப்போஸ் நீங்கள் ஸ்லீவில் வந்து நான் சொன்ன மாதிரி உள்ள டெப்த் இல்லாமல் சும்மா ரொம்ப அதிகமாக கிளாத் விட்டு ரவுண்ட் பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஷோல்டர்கிட்ட சுருக்கம் வரும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம், ஒரு 1/4 இன்ச் கூட இறக்கி நீங்கள் ரவுண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து அதனால் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் ஓரளவு கரெக்டாக வரலாம். செஸ்ட்டுக்கிட்ட பிடிக்கிற ஆர்ம் ஹோல் கிட்ட பிடிக்கிற டாட் வந்து சேர்த்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஷோல்டர்கிட்ட சுருக்கம் வரும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து ஷோல்டர்கிட்ட வந்து சுருக்கம் வருது அப்படின் இருக்கீங்க. அது என்ன ரீசன்னா நெக்கு வந்து கரெக்டான பொசிஷனில் உட்கார்ல, நெக்கு வந்து கொஞ்சம் இப்படி லூஸ் வந்தால் கூட உங்களுக்கு அந்த ஷோல்டர்கிட்ட தான் சுருக்கம் வரும். ஏன்னா மேலே ஷோல்டர்கிட்ட இருந்து ஒரு வி ஷேப்பில் ஒரு சுருக்கம் வரும். அது வந்து அந்த இது வந்து டாட் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். லைனிங்கை விட மேலே இருக்க மெயின் கிளாத்து ஈவனாக இருக்கா இல்லை தூக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டில் வந்து எந்த மிஸ்டேக்குமே பண்ணல, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் என்ன ஒரு சஜஷன் சொல்கிறேன்னா இன்னும் ஒர 1/4 இன்ச் கூட நீங்கள் ஆர்ம் ஹோலுடைய லென்த்தை இறக்கி வச்சு பாருங்கள். ரொம்ப டெப்த்தாக ஆர்ம் ஹோல் வெட்டாதீங்க. ஏன்னா பேக் ஆர்ம் ஹோல் டெப்த்தாக வெட்டிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்லேயும் ரொம்ப டெப்த்தாக வெட்டினீங்கன்னா ரொம்ப இழுத்த மாதிரி ஆயிரும், அதனால் கூட உங்களுக்கு சுருக்கம் வரும். செஸ்ட் டைட்டாக இல்லாமல் நெக்கு ரொம்ப டைட்டாக இல்லாமல் இதாக இருந்தால் கூட அந்த லூஸ் வரும். அதனால் நான் சொன்ன இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமான்னு பாருங்கள், அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஏதாவது இருந்தால் எனக்கு அந்த ஷோல்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃப்ரண்ட்டாக பேக்கா இல்லை கரெக்டாக ஆர்ம் ஹோல் கிட்டையா அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.